வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதியில் உள்ள மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தடுப்பூசி கட்டாயம். அது என்ன தடுப்பூசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பருவநிலை கால காய்ச்சல், அதாவது சீசனின் காய்ச்சல் வந்து சவுதியில் ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கான்றதுக்கால கண்டிப்பாக நீங்கள் வேக்சின் எடுத்துக்கணும் அப்படிமாரி MOH வந்து அறிவுரைப்படுத்தியிருக்காங்க. எதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2 ஆண்டுகளை விட இப்போ வந்து அந்த காய்ச்சல் வந்து ரொம்ப ஹெவியாக பரவிட்டுருக்கு அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இதனால் மரணம் வரையும் ஏற்படக்கூடும் அப்படிமாரி அந்த மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் அந்த காய்ச்சலோட வேக்சின் எடுக்கலையோ அவங்க கண்டிப்பாக வேக்சின் எடுத்துக்கணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அந்த வேக்சினை எப்படி எடுத்துக்கிறது, அந்த வேக்சின் வந்து ஃப்ரீ தான், அதை நம்ம செக்ரட்டரி அந்த அப்ளிகேஷன் உள்ளே போய் நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நம்ம போய் வேக்சின் பண்ணோம். எப்படி நம்ம கொரோனா வேக்சின் புக் பண்ணி போனோமோ அதேமாரி இந்த பருவநிலை காய்ச்சலோட வேக்சினை வந்து தடுப்பூசியை வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம போய் வேக்சின் போடணும். அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ நம்ம சொல்கிறேன், எப்படி புக் பண்ணுறோங்கிற வீடியோ சொல்கிறேன். ஆல்ரெடி எப்படி புக் பண்ணணும், எப்படி போய் வேக்சின் போடுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பருவநிலை காய்ச்சல் வந்து கடந்த 2 வருஷத்தை விட அதிகமாக நிறையா பேருக்கு பரவிருக்காங்க. இம்யூனியா வருது, அது மட்டும் இல்லாமல் மூச்சு திணறல் வருது, இதுமாரி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு பரவிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே ஃபீவர் வந்திருக்கலாம், அது ஃபீவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம், இல்லை முன்னாடியே வந்திருக்கலாம், இல்லை இன்னும் வரவங்களும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பக்கத்தில் எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரில் போய் வேக்சின் போட்டுங்க. ஃப்ரீயாக தான் வேக்சின் புக் பண்ணி போட்டுங்க. இன்னொன்று ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதேமாரி இந்த வேக்சின் வந்து யாரெல்லாம் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்மாரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து அறிவுரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கர்ப்பமான பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த வேக்சின் போடணும் அப்படின்மாரி சொல்லியிருக்காங்க. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாராருக்கெல்லாம் உடம்பு சரியாமல் இருக்கோ, எனக்கு ஜுரம் அடிக்குது, காய்ச்சல் இருக்குது, சளியாக இருக்குது, இது வந்து என்னன்னு தெரில, போக மாட்டேது, ரொம்ப நடக்க முடியல, ஸோ இவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், யாரெல்லாம் அவங்களுக்கு இந்த காய்ச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும், அந்த காய்ச்சலாக கூட இருக்கலாம், ஸோ நீங்களும் அந்த வேக்சின் போய் போட்டுக்கணும். 4வது யார் போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க, ஏன்னா வயசானவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும், அதனால் உடனே அடாக் ஆகிடும், அதனால் அவங்களும் கண்டிப்பாக போடணும். இந்த 4 கேட்டகரி கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செக்ரட்டரி அப்ளிகேஷன், நம்ம கொரோனா வேக்சின் புக் பண்ணோம்ல, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த புக் அப்பாயின்மெண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த வேக்சின் ஃபஸ்ட்டு எடுத்தோட அந்த வேக்சின் பேர் தான் இருக்கும், இன்ஃப்ளூனைசா வேக்சின் அப்படின்னு சம்திங் இருக்கும், அதான் சீசனல் வேக்சின். அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே உங்கள் பக்கத்து சென்டர் இருக்கோ, அதேமாரி கொரோனா வேக்சின் எப்படி நீங்கள் புக் பண்ணீங்களோ அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணணும், அதேமாரி டேட்டு டைமிங் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வேக்சின் போகலாம். அந்த வேக்சின் ஃப்ரீ தான், கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துங்க. ஏன் நம்ம இதை அழுத்தி எழுதி சொல்கிறோம் அப்படின்னா, என் கூட வேலை பார்க்குறவே நிறையா பேருக்கு உடம்பு சரியாமல் இருக்குது, ஸோ அவங்களால உங்களுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது, அவங்கள தொடுறதோ மூக்கு அவங்க சிந்து தும்முறதோ இதனால உங்களுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. நல்லா கண்டிப்பாக எல்லோரும் இந்த வேக்சின் எடுத்துங்க. நான் வேக்சின் எடுத்துட்டேன், நீங்களும் வேக்சின் எடுத்துங்க. வேக்சின் புக் பண்ணிட்டோ இல்லை வேக்சின் எடுத்துட்டோ கமெண்டில் நானும் எடுத்துட்டேன் ப்ரோ அப்படிமாரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கும். அதனால தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாராலாம் வேக்சின் போடலையோ அவங்களும் இந்த சீசன் வேக்சின் எடுக்கிறதுக்கு நீங்கள் அறிவுரை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.